வணக்கம் மிஷின். மிஷினா? கேமரா ஒரு மிஷின் தானே? அதுக்கு வணக்கம் சொல்றேன். வணக்கம் வேற மாதிரி இருக்கே, கை மேல போகுது. வணக்கம் மிஷின். சரி சரி தம்பி, இங்க பாருப்பா. சொத்து வரிகள் உயர்வு, தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட 21 மாநகராட்சிகளில் சொத்து வரி விகிதங்கள் 25% முதல் 150% வரை உயர்த்தப்பட்டதாக அறிவிப்பு. பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது, சுங்கச்சாவடி உயர்ந்து விட்டது, சொத்து வரி உயர்ந்து விட்டது. உயராமல் இருப்பது வியூஸ் மட்டும்தான். நேற்று இதுதான் சொன்னேன். அதுதானே, நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்று அப்படின்னு நான் சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. அரசியல் பேசினாலும் அரசியல்வாதிகள் மாதிரி நான் பேச மாட்டேன். ஓ, சூப்பராக பேசுறியப்பா. அப்போ எதுக்கு தினம் ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு? நேற்று போட்ட வீடியோவே இன்னைக்கு எடுத்து போட்டு போயிட வேண்டியதுதானே. கண்டென்ட் வேற வேற, ஆனால் ஸ்கிரிப்ட் ஒன்று தான். ராஜில் சம்பத் ஐயா இருக்கார்ல, ஃபேனா நீ? கட்சி மாறாலும் ஸ்கிரிப்ட் ஒன்று தான். சரி, ஓகே ஓகே, மாற்றி மாற்றி பேச மாட்டோம், ஒரே விஷயத்தை தான் பேசுவோம். அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், எங்களை பின்தொடருங்கள், நாங்கள் உங்களை எங்கே தொடரன் இப்படி பின்தொடர்ந்துட்டே இருக்கணுமா? நீங்கள் எங்களை பின்தொடருங்கள், நாங்களே நாங்களும் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து எங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் வரும், அதுலேயும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேயும் வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வியூஸ் அதிகமாகும். இதான் ஆரம்பம். உனக்கு என்னப்பா? வாடகைக்கு வீடு தேடுறீங்களா? ப்ரோக்கரேஜ் இல்லாமல் சரியான வீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்கள் அணுக வேண்டியது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தொடர்புக்கு 7667008999 7660008999. ஆனா 1000 தான் இருந்தாலும் சொத்து வரி உயர்த்தி இருக்க கூடாதுன்னு? அது சரிதான். கொரோனா பீரியடு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த டைம்ல போய் உயர்த்தி. சயின்ஸ் பீரியட், பிடி பீரியட் மாதிரி சொல்லுங்க. கொரோனா பீரியட், கொரோனாலாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் கொரோனா பீரியட் கொரோனா பீரியட்னு இருக்கேன். அப்படிலாம் இல்லை தம்பி, உயர்த்தினதும் தமிழ்நாடு அரசு கிடையாது, அந்த ஒன்றிய அரசு இருக்குல்ல, அவங்க தான் ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஏங்க, பிப்ரவரி 31 வரைக்குள்ள நீங்கள் வந்து சொத்து வரிலாம் உயர்த்தலைன்னா உங்களுக்கு நாங்கள் நிதியே தரமாட்டோம்ட்டாங்க. அப்புறம் நிதிக்கு நாங்கள் எங்கே போகிறது? எதுக்கு நிதி உங்களுக்கு? நீங்களுக்கு தான் உதய நிதி, கலாநிதி, தயாநிதி, பல நிதிகள் இருக்காங்கல்ல, எதுக்கு நிதியை வரும்? எங்கே கற்றுக்கிறதெல்லாம்? மத்திய அரசு ஒரே ஒரு இதில் சொல்லிட்டாங்க, நீங்கள் பிப்ரவரி 31 இதை ஏற்றவில்லை என்று சொன்னால் இந்த ஆண்டுக்கு வருகிற உள்ளாட்சி அமைப்பதற்கு வருகிற நிதி உங்களுக்கு வராது என்று கட்டளையிட்டார். கான்டாக்ட் யூனியன் கவர்மெண்ட். நல்லா இருக்குண்ணே. வணக்கம் மிஷின். மிஷினா? எதுக்கு மறுபடியும் வணக்கம்? புரியும். என்ன புரியும்? ஒருத்தவங்க மயங்கி விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? போய் தூக்கி விடுவேன், தண்ணி கொடுப்பேன். சிரிப்பீங்க, கேலி பண்ணுவீங்களா? சிரிப்பேன், கேலி பண்ண மனுஷன்பா. எப்படின்னா? மனுஷன் போய் தூக்கி விடுவேன், தண்ணி கொடுப்பேன். உங்களுக்கு நினைச்சிருங்க, படிங்கண்ணே. என்ன நினைச்சிருக்க? ஏய் இதுவா? இதை வேற என் வாயால் படிக்க மாட்டானே. நான் என் கண்ணால் பார்த்துட்டேன், வாயால் படிக்காது. சோ அதிபர் சொல்ற அண்ட புழுகை பார்த்து கேட்கிறவங்க தானே மயங்கி விழணும், இவர் ஏன் மயங்கினாரு? ஓ, அண்ட புழுகை. அப்ப அண்ணன் விட்டுற புழுகை அண்டா புழுகையா? அது அண்டா புழுகோ சொம்பு புழுகோ அது தெரியல. எப்படி கக்குறாரு பார்த்தல? வன்மத்தை கக்குறாரு. சாதாரண வன்ம கடை இல்லை அவரு. வன்ம குடோன் கூட இல்ல, அது வன்ம உலகம், யூனிவர்ஸ், யூனிவர்ஸ். அவ்வளவு வன்மத்தை வச்சிருக்காரு போல. தமிழன் பிரசன்னா, பன்னியரசு, இப்படி சிலர் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட இன்னைக்கு சீமான் அவர்கள் வந்து மயங்கி விழுந்ததை பார்த்த உடனே உடல்நிலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு ட்வீட் போடுறாங்க. அதுதான் அறம், அதுதான் மனிதநேயம். அது சரி, அறத்தையும் மனிதநேயத்தையும் யார்கிட்ட எதிர்பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணும். சொத்து வரி உயர்வு போல பல பம்பர் பரிசு காத்திருக்கிறது. என்ன பரிசுனு? பம்பர். பம்பர் வண்டியில் இருக்கிற பம்பரா? இந்த கார்லாம் முன்னாடி. ஆமாம், அந்த பம்பரா. அதான் கைட்ட சொல்லிட்டாங்க கவர்மெண்ட். பம்பர்னா அது இல்லடா. ஐயோ, இவனுக்கு நான் எப்படி புரிய? பம்பரமா? பம்பர், பம்பர். அவ என்னன்னு சொல்லணும், புரியல. பம்பர்னா எப்படி சொல்றது? இப்படி நிறைய அந்த மாதிரி பல்க், அந்த மாதிரி பல்கான பரிசுகள் காத்திருக்குன்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. சொத்து வரி உயர்வுலாம் வந்து ரொம்ப தப்புங்க அப்படின்னு இருக்காரு. சிறப்பு பரிசாக 150% வரை வரி உயர்த்தி இருக்கிறது. சொத்து வரி உயர்வு வெறும் ட்ரெய்லர் தான், இனிவரும் காலங்களில் மக்களுக்கு பல பம்பர் பரிசு காத்திருக்கின்றன அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப அவர் ஆட்சியில் உயர்த்தப்பட்டதெல்லாம் என்ன? அதுதான் நீ பார்க்கணும். அது வந்து வரி, வரி. இது வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்.
சொத்து வரி, இது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அங்கே சின்னரி, இங்கே பெரிய. இன்னைக்கான காணவில்லை செக்மெண்ட்ல காணவில்லை அறிவிப்பு யாரை கண்டா வர சொல்லணும்? திரு பியூஷ் மனுஷ். ஏ, அவர் இருக்காரப்பா, இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன். இன்டர்வியூ மட்டும் தானே கொடுக்குறாரு, களத்திலே காண நாளை களத்திலே இருக்காரே, பார்த்தேன். எங்கே பார்த்தீங்க? அது போன வருஷம் பார்த்துருப்பீங்க. இல்லைப்பா தம்பி, இப்போ இப்போ என்ன போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு சொல்லு. இந்த இங்கே இருக்கணும், கன்னியாகுமரியில் மலையை வெட்டி கடத்துறாங்க. ஏ, ஆமாம் ஆமாம், இல்லை அந்த போராட்டத்தை கலந்துக்கல. இந்த எட்டு வழிச்சாலை விரைவு சாலையை மாத்திரம் அது அது கலந்துக்கல. கலந்துக்கலன்னு சொல்கிறேன், அப்போ நீ தான் அதான் சொல்கிறப்பா. சரி, கரெக்டு தான். அந்த மாதிரி பல போராட்டங்கள் இருக்கிறது, அதில் வந்து அண்ணன் கலந்து கொள்ள வேண்டும். அவரை காணவில்லை, அவரை கண்டால் வர சொல்லுங்க. இன்னைக்கு ட்விட்டரில் பேசிக்கிறாங்க செக்மெண்ட்ல வந்து பீஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். பீஸ்ட் படத்துடைய ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்குது, அதை பற்றி தான் ட்விட்டர் எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க, நீ என்ன பார்த்த சொல்லு. பயங்கரமாக இருக்கு, கன்லாம் வச்சுட்டு தளபதி டட்டுன்னு சொல்கிறாரு எல்லாரையும். எந்த தளபதி? தளபதி விஜய். சரி தம்பி, சரி தம்பி, சாரி தம்பி, தெரியாமல் தவறி தவறுதெல்லாம் வந்துருச்சு, வச்சுக்கோங்க. தளபதி விஜய் சுட்டுறாரு, பயங்கரமாக இருக்கு. நான் வந்து பொலிட்டீஷியன் இல்லை, நான் வந்து சோல்ஜர் அப்படிங்கிற உள்நோக்கம் வச்சிருக்காரா? இல்லை அடிச்சுப்பா, இருக்கலாம் உள்நோக்கம் கூட இருக்கலாம். ஆனால் வந்து அது தெரியும், வெளிப்படுத்தாமல் படம் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் தான் நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா, ஓகேப்பா, ஓகேப்பா. பயங்கரமாக இருக்குது ட்ரெய்லர், ஃபுல்லாக பீஸ்ட் 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 பீஸ்ட்னு தான் ட்விட்டரில் பேசிக்கிறாங்க. இப்போ பீஸ்ட் மோடு 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலைக்கு கீழே பிச்சைக்காரன் இதே இந்தியாவின். உனக்கு நீ சாமியை காப்பாற்ற போராடுறப்பா, நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுற ஆளுப்பா. நாங்கள் சாமியை கூப்பிட்டு